முதல்ல ஒரு மிகப்பெரிய ஹை அண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு தைரியம் வேணும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கா முட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் தைரியமான, எனக்கு உங்களை பார்க்கும் போது அப்படியே இருக்கு. தேங்க்யூ. ஃபீல் எப்படி இருந்து இந்த படம் பண்ணுறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மல்டிபிள் கெட்டப் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோரி சொல்லும் போது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட் என்ன ஆச்சு, எப்படி யோசிச்சது? நான் யோசிச்சது என்னென்னா, ஓகே நமக்கு ஒரு வாகா ஒரு பக்கா ஒரு நம்ம ஆக்டிங்கை மொத்தத்தையும் காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் ஒரு வாய்ப்பே வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மூவி கிடைச்சா என்ன பண்ணுவாங்களோ அதை நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது கூட லாஸ்ட் மினிட்ல அந்த கண் கலங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்கே அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலி அட்டாச்சா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் சீன் வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் அது பார்த்த உடனே தான் என் கேரக்டர் மொத்தமா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதெல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இது தாண்டி வேற என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. ஒரு படத்துல சொல்றதால எல்லாரும் மாறிடுவாங்களா? அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் வாட் எவர் சிச்சுவேஷன். ஆனா அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அது அந்த ஒரு ஃபேமிலியில அம்மா தப்பு பண்ணலாம், அப்பா தப்பு பண்ணலாம். இதே வந்து குழந்தைங்க ரொம்ப மெச்சூரிட்டியா ரொம்ப வளர்ந்தவங்களா இருந்தா அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியா இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் தான், பட் அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறோன்றத பொறுத்து இருக்கு. பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒனும் சப்போர்ட்டா இருந்தா ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளில வரலாம். அதுக்காக ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியில ஒரு ப்ராப்ளத்தை தேடி போனா அது வந்து நல்லா இருக்காது. கொடைக்கானல் ரொமான்டிக். ஏன்னா அந்த படத்துல ஒரு பாட்டு வருது, அது ரொமான்ஸ், அது ரொமான்டிக்கா கூட இல்லை அவ்வளோவா, பட் சென்ஸ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, கொஞ்சம் கிளாமரா நடிக்கிறது. அதுல வந்து ஆப்போசிட் ஹீரோ நடிக்கும் போதோ எனக்கு வெக்கம் வராது, சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா நானும் அதில் நடிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சீன் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல நான் ரொம்ப அதிகமாக சிரித்தேன். நாள் அந்த நாள் தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டஃபாக, ஐயோ இந்த சீன் மட்டும் இல்லாமல் இருந்துக்கலாம். இல்லை இல்லை, ஐயோ கஷ்டப்பட்டு நடிச்சேன் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு நடில. ஐயோ சீக்கிரமாக இந்த ஒரு சீனை முடிங்க, ஏன்னா கிஸ்ஸின்னாலும் ஒரு வாட்டி முடிங்க, ஏன் மூணு வாட்டி போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். நான் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். படம் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பையரசர் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான், வயதுக்கு மீறிய ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்யூச்சரில் அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் என் வாழ்க்கையில் இன்னும் வயசாகலை, ஆனால் வயசானா நான் எப்படி இருப்பனோ அது மொத்தமா அந்த படத்துல நான் பாத்திருக்கேன். இதை விட வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நிறைய படங்கள் பண்ணுங்க. தேங்க் யூ. நீங்க பண்ற படங்கள் பெரிய பெரிய படங்களாக வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அகைன் சந்திப்போம்.